ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பீட்டா பீடிங் டே த்ரீல தான் கேஸ் நம்ம இருக்கோம். இன்றைக்கி ஆக்சுவலாக எல்லா ஃபீமேலும் நம்ம ரிலீஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து நான் அப்சர்வ் பண்ண விஷயம் என்னென்னா, இந்த க்ரௌண்ட் ரெயில் பீட்டாவை பொறுத்த வரைக்கும் பபுள் நெஸ்டே கட்டலை. சில டைம் ஃபீமேலை வந்து இந்த மாதிரி இப்போ இன்ட்ரோ பண்ணும் போதே பபுள் நெஸ்ட் கட்டிடும். இந்த மாதிரி சுத்தமாக கட்டவே இல்லைனா இதுக்கு அடுத்த ப்ரொசீஜராக அந்த ஃபீமேலை வந்து ரிலீஸ் பண்ணவே தேவையில்லை. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த பேரன் அப்படியே ஷட் டவுன் தான் பண்ண போகிறேன். ஸோ நமக்கு நாலு பேரை வச்சு பண்ணியிருக்கோம்ல, ஸோ அதிலலாம் என்னென்ன ப்ராப்ளம் வருதுன்றதை பார்க்கறதுக்கு இந்த ஃபீமேலை வந்து நான் சப்ஷூட்டாக யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணும் போது அந்த செட்லேயே எதனா ஒரு பிரச்சனை வரும், அங்கே ஃபீமேலில் எதனா கோளாறு இருந்துச்சுன்னா அந்த ஃபீமேலை வந்து ரீப்ளேஸ் பண்ணால் கண்டிப்பாக இந்த ஃபீமேல் உதவும். கண்டிப்பாக நீங்கள் பீட்டா பீடிங்குள்ளே வரீங்கன்னா நீங்கள் எத்தனை பேரை வச்சு பண்ணாலுமே கண்டிப்பாக நமக்கு ஃபீமேல் சப்ஷூட் தேவை. ஃபீமேல் சப்ஷூட் எங்க யூஸ் ஆகுன்றது இந்த வீடியோட எண்டில் உங்களுக்கே புரியும். ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃபீமேல் வந்து ஒன் ஆர் டூ ஃபீமேல் வந்து நல்லா எக் லோடரோட செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ப்ரீடிங் செட்டில் போடுறது இல்லாமல் சொல்கிறேன். ஏன்னா ஃபீமேல் எதனா சொதப்பிடுச்சுன்னா கண்டிப்பாக சப்ஷூட்டாக யூஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். அப்போது மேல் வந்து எதனா சொதப்பிடுச்சுன்னா நம்ம மேலும் சப்ஷூட்டாக வச்சுக்கணுமானா? அப்படிலாம் கிடையாது. இப்போ என்னென்னா, இப்போ மேல் பார்த்தீங்கன்னா எல்லாமே பபுள்னஸ் கட்டியிருக்குங்க இங்கே. ஸோ நாலு செட்டில் வந்து நாலு செட்டுமே பபுள்னஸ் கட்டிடுச்சு. ஸோ அப்போ வந்து மேலில் ஓரளவுக்கு வந்து பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக வந்து மேல்லேயும் பிரச்சனை இருக்கும், ஏன்னா அது எக்கை வந்து எடுக்கிற ப்ரொசீஜரில் எதனா சொதப்பிடுச்சுன்னா அங்கேயும் ப்ரீடிங் நடக்காது. ஆனால் நம்மளால் வந்து மேலே மாற்ற முடியாது. அது காரணம், இப்போ இந்த மேல் தான் வந்து பபுள்னஸ் கட்டியிருக்கு. இப்போ நம்ம வேறு மேலே கொண்டு வந்து இந்த டேங்கில் விட்டோம்னா அதால் பபுள்னஸ் கட்ட முடியாது. திருப்பி வந்து ஒரு டோட்டல் ப்ரொசீஜரே வாஷ் அவுட் பண்ணி மாற்றுற மாதிரி ஆகும். இந்த டாபிக் பற்றி நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு பேசுவோம். அது காரணம் பார்த்தீங்கன்னா, இங்கே அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அப்போ நான் சொல்லும் போது தான் உங்களுக்கு அது கிளியராக புரியும். ஸோ இப்போ வந்து நம்ம ரிலீஸ் பண்ணுற ஸ்டேஜில் இருக்கோம், எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ரிலீஸ் பண்ணுற ப்ரொசீஜரை பண்ணிவிடுவோம். நீங்கள் ரிலீஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், பொறுமையாக ரிலீஸ் பண்ணணும். இப்போ ஏடா கூடமாக நீங்கள் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த பீட்டாவுடைய பபுள்னஸ் கலைய நிறையாவே சான்சஸ் இருக்குது. ஸோ பொறுமையாக இந்த மாதிரி அழுங்காமல் குழுங்காமல் வந்து நீங்கள் ஃபீமேல ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதுக்கப்புறம் ஒரு 15 to 20 minutes நீங்கள் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இதை மானிட்டர் பண்ணணும். ஏன்னா மேலோட அக்ரெஷன் கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறையும். சில மேல் பெரிய அளவில் அக்ரெஷன்லாம் காட்டாது, ஸோ நார்மலாகவே தான் இருக்கும். அந்த மாதிரி மேல்கிட்ட பிரச்சனையே கிடையாது, ஈஸியாக ப்ரீட் ஆகிட்டு போயிடுங்க. சில மேல் இருக்குது, அதாவது இந்த டேங்கில் இருக்க மேலை பற்றி நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த டேங்கில் இருக்க மேல் ரொம்பவே டேஞ்சரு, அவனை ப்ரீட் பண்ணுறது தான் கஷ்டம். இந்த மேல் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக அதை டேல ஷோ பண்ணிட்டுருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த மேல் வந்து பெரிய அளவில் அக்ரெஷன் ஷோ பண்ணாது. ஸோ ஃபீமேல் ரொம்ப அக்ரெஷனாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இவ்வளோ பெரிய டெய்லையும் டேமேஜ் பண்ண நிறையவே சான்ஸ் இருக்குது. கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஓஹெச்எம்மோ இல்லை ஆஃப் மூனோ வச்சு ப்ரீட் பண்ணுறோம், கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். ஏன்னா டெய்லெல்லாம் கடிச்சு போட்டுச்சுன்னா அந்த பீட்டாவுடைய அழகே போயிடும். அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் டைம் வந்து இங்கே டெய்ல் வளருமா என்னன்றதுக்கே பல நாள் ஆகும். அதெல்லாம் வந்து வேறு டாபிக், நம்ம வேறு சம்பவத்தில் பேசுவோம். இப்போ இந்த ஃபீமேல் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் ஆல்ரெடி ப்ரீட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ப்ரீட் பண்ணி ஒரு 45 days அப்புறம் திருப்பி இவ்வளோ எக்கு லோடாக இருக்குது. இது வந்து ரெட் டு ரெட்டை மேட்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் கலர் டு கலர் தான் மேட்ச் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் வந்து ஒரு பிளக்கார்டு கூட க்ரௌண்ட் டேலையும் மேட்ச் பண்ணலாம், ஓஹெச்எம்மே மேட்ச் பண்ணலாம். ஸோ வந்து நீங்கள் எந்த டைப் வேணால் மேட்ச் பண்ணலாம். ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரே விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த மேல் பீட்டாவோட ஃபீமேல் பீட்டா ரொம்ப சைஸ்டாக இருக்கக்கூடாது. ஸோ அது டாமினேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அங்கே வந்து என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியும். ஸோ நிற்காமல் சண்டை போயிட்டே தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜஸ்ட் ஃப்ளாரிங் பண்ணிக்கிட்டு பபுள்னஸ் கிட்ட வந்து பபுள்னஸ் கட்டுற ப்ரொசீஜரை தொடங்கிடுவாங்க. இதுதான் மேலும் ஃபீமேலும் வந்து ஒன்றா சுற்றுறதுக்கான வே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் அக்ரெஷன் பெருசாக இருக்காது. அக்ரெஷன் எங்கே இருக்கோன்னா, ஒரு மேல் பிளக்கார்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது நார்மலாக பிறந்ததே அக்ரெஷனுக்காக தான்ற மாதிரி ரொம்பவே அக்ரெஷனை ஷோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த டேங்கில் இருக்க மேல் பார்த்தீங்களா என்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இந்த ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் நடக்கணும்னா ஒரு 10 to 15 minutes நடக்கும். கண்டிப்பாக நீங்கள் அந்த மாதிரி நடக்கும் போது அப்சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப வந்து இந்த டெய்லில் எதனா டேமேஜ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஃபீமேலை பிரிச்சுடுங்க. ஸோ இப்போ இந்த மேலே பொறுத்த வரைக்கும் ஒரு வரான் நிற்கிறான் ஓடுறான், வரான் நிற்கிறான் ஓடுறான், ரிப்பீட் இதே மாதிரி தான் நடந்துகிட்ருக்கு. ஆனால் இந்த செட்டில் பார்த்தீங்கன்னா சம்பவமே வேறு. ஒரு ஓரமாக கொண்டு போய் படுக்க போட்டு வச்சுருது பாருங்கள். ஸோ இந்த மேல் வந்து அடக்கவே மாட்டேங்குது, ஃபீமேல் கிட்டே ரொம்பவே அக்ரெஷனை ஷோ பண்ணுது. அது காரணம் பார்த்தீங்கன்னா சேம் சைஸ்டு தான் நான் போட்டிருக்கேன், பட் ஆனால் இந்த ஃபீமேல் ரொம்ப பயப்படுது. அது காரணம் இந்த மேலோட அக்ரெஷன் என்ன சொல்கிறதுனே தெரில, அவ்வளோ அக்ரெஷனோட சுற்றிட்டுருக்கு. ஸோ இது செட் ஆகாதுன்னு தான் நினைக்கிறேன் இந்த பேரு. ஸோ நம்ம வந்து இந்த ஃபீமேலை மாற்றி ஆகணும். ஃபீமேல் கிட்ட எக்லாம் இருக்குது, பட் இருந்தாலும் வந்து இந்த மேல் வந்து ரொம்பவே சைஸ்டாக இருக்கிறதுனால இந்த ஃபீமேல் அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது. ஃபீமேல் அக்செப்ட் பண்ண மாட்டேங்குதுன்னு சொல்கிறத விட ரொம்பவே பயப்படுதுன்னு சொல்லலாம். ரொம்ப ஓவர் பவராக இருந்துச்சுன்னா என்ன பண்ண அந்த ஃபீமேலும். ஸோ வந்து ரொம்ப பயந்து ஓடுது. ஸோ கிட்ட வந்தாலே அந்த மேலும் வந்து இஷ்டத்துக்கு துரத்திட்டு போகுது. அதுக்கு என்ன பண்ணோன்னா அதுக்கேற்ற சைஸோடு தான் நம்ம போடணும். ஸோ நான் அது எப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த பேர்லேயும் ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற ஃபீமேலை வந்து இந்த மேலோ என்ன பண்ணுதுன்னா துரத்தி துரத்தி டாமினேட் பண்ணி ஒரு ஓரத்தில் துரத்தினு போய் உட்கார வச்சுக்குது. ஸோ நம்ம இந்த பேரையும் நம்ம சேஞ்ச் பண்ணோம். இப்போ பார்க்க நார்மலாக தான் இருக்குது, பட் ஆனால் துரத்தி அடிக்க ஆரம்பிச்சது உங்களுக்கு ஆல்ரெடி அந்த கிளிப்பில் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த ஃபீமேலையும் அந்த ஃபீமேலையும் பிரிக்க போகிறோம். இந்த ஃபீமேல் வந்து ரொம்ப டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிச்சு. எப்போ அது டெய்ல் டேமேஜ் ஆகுதோ அப்போயே நீங்கள் செப்பரேட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி நான் செப்பரேட் பண்ணிட்டேன்.
நான் இன்னும் கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபீமேல் வந்து டெய்ல் டேமேஜ் ஆனது மட்டும் இல்லாமல் இதோடைய பாடியில் இருக்க அந்த செதிலையும் இந்த பீட்டா வந்து கடிச்சிருச்சு. ஒரு ஃபோர்ஸில் வந்து அதை பைட் பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த செதில் வந்து பிச்சுக்கும். ஸோ இருந்தாலும் வந்து இந்த ஃபீமேல் வந்து திருப்பி ப்ரீட் ஆகாதான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. நான் முன்னாடியே அதை பிரிச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் தான் டைம் கொடுத்துருந்தேன். அந்த 15 மினிட்ஸ்க்குள்ளே அதை செப்பரேட் பண்ணியாச்சு. ஸோ இதை தனியாக நீங்கள் ஒன் டே வச்சுட்டு திருப்பி வேறு மேல் கூட நீங்கள் பேர் பண்ணலாம். அதையும் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் எப்படின்ட்டு. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த க்ரௌன் டெயில் பீட்டா அந்த மேல் கூட பேர் ஆகலை, அதுக்கு நம்ம ரிலீஸே பண்ணலை, ஏன்னா அது பபுனஸ் கட்டலை. பட் ஆனால் சைஸ் பார்த்தீங்கன்னா அந்த மேல் ஈக்குவலண்டான சைஸில் இருக்கும். ஸோ பார்க்கவே நல்லா பல்காக இருக்கல. ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரி மேட்ச் பண்ணுறேன். இதை பாருங்கள், எடுத்துகிட்டு போய் வைக்கும் போதே வந்து இந்த மேல் வந்து அடங்காமல் வந்து ஃப்ளார் பண்ணிகிட்ருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த ஃபீமேலும் வந்து ஆப்போசிட்டில் இருக்க மேலே பார்த்து ஃப்ளார் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த க்ரௌன் டெயிலும் ப்ளக்கார்டும் மேட்ச் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா மேட்ச் பண்ணால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நிறையா கிராஸ் ப்ரீடிங் இப்போ நடக்குது. ஸோ மோரோவர் வந்து இங்கே ஃபீமேல் லைனேஜ் தான் வரன்றது மட்டும் இல்லாமல் ஒரு மிக்ஸ்டு வெரைட்டியும் கிடைக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி மேட்ச் பண்ணியிருக்கேன். சைஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஈக்குவலண்டாக இருக்கிறதுனால அந்த ஃபீமேலும் வந்து பார்த்து ஃப்ளார் பண்ணிகிட்ருக்கு. என்னடா இந்த ஃபீமேல் வந்து இப்படி ஃப்ளார் பண்ணுது. ஸோ ரிலீஸ் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஃபைட் பண்ணிக்கணும்னு நினச்சிக்காதீங்க. அது மாதிரி நடக்காது. கண்டிப்பாக ஃபீமேல் வந்து அந்த செப்பரேட்டில் இருக்கும் போது தான் அது ஃப்ளார் பண்ணும். ரிலீஸ் பண்ண அப்புறம் என்ன நடக்குதுன்றத நம்ம ரிலீஸ் பண்ண அப்புறம் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம ஃபஸ்ட்டு பேரில் இருக்க மெயில் வந்து ஃபீமேலை வந்து இதுவும் ஓரம் கட்டி உட்கார வச்சிச்சு. இதையும் வந்து நம்ம மாற்றி ஆகணும். ஸோ இந்த மாதிரி பயப்படுற ஃபீமேல்லாம் வந்து நம்ம செப்பரேட் பண்ணிவிடுவோம். இதுக்கு வந்து நல்லா பபுனஸ் கட்டிருக்கு. இது நான் ஆல்ரெடி ப்ரீட் பண்ணியிருக்கேன் அந்த மேலே. ஸோ வந்து கண்டிப்பாக இது ப்ரீட் ஆகும். இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா ஆல்ரெடி ஒன்று செப்பரேட் பண்ணோம் பார்த்தீங்களா, இந்த டேமேஜான ஃபீமேலு. ஸோ இந்த ஃபீமேலை வந்து நான் தனியாக ஒன் டே வச்சுருந்துட்டு இப்போது ஃபஸ்ட்டு பேர் கூட மேட்ச் பண்ண போகிறேன். இப்போ ஆக்சுவலாக இதே தண்ணியில் ரிலீஸ் பண்ணாதீங்க, ஏன்னா இந்த தண்ணியை ஆட்டோமேட்டிக்காக அந்த கப்பில் இருந்த தண்ணி. இப்போ நம்ம இங்கே தண்ணியும் ரொம்பவே முக்கியம். ஸோ மிக்ஸான தண்ணியை வந்து ஊற்றாதீங்க. ஸோ தண்ணியெல்லாம் ரிலீஸ் பண்ணிவிட்டு இந்த டேங்கில் இருக்க தண்ணியை வந்து பிடிச்சி இதுலேயே அப்படியே ரிலீஸ் பண்ணலாம் அந்த ஃபீமேலை. ஸோ நான் இதுக்கும் வந்து நான் என்ன பண்ணுறேன், ஒரு 5 to 6 hours வந்து இந்த மாதிரி செப்பரேட் பண்ணி வைக்கிறேன் மேலே ஃபீமேலையும். ஏன்னா நீங்கள் டக்குன்னு ரிலீஸ் பண்ணிங்கன்னா மறுபடியும் அதே ஃபீமேல் தான் நினச்சிக்கிட்டு இது மறுபடியும் அடிக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ண வேண்டாம். செப்பரேட் பண்ணி ஒரு 6 hours வைங்க போதும். ஏன்னா ஆல்ரெடி ரொம்ப தனியாக இருந்திருக்கும். ஸோ 6 hours வச்சிங்கன்னா ஓகே ஆட்டோமேட்டிக்காக. இப்போ இந்த ஃபீமேலும் பார்த்தீங்களா அதுக்கிட்ட வந்து துரத்தின்னு ஓடிச்சு. இப்போ இந்த ஃபீமேலில் வந்து மேலே பார்த்து ஃப்ளார் பண்ணிகிட்ருக்கா. இதுலேருந்து என்ன தெரியுது? ஸோ ரொம்ப சைஸ்டான அந்த மேல் வந்து அக்ரெஷன் கம்மியாக வந்தாலும் இந்த ஃபீமேல் அக்செப்ட் பண்ணிடல. கண்டிப்பாக வந்து இந்த மேலும் ஃபீமேல் அக்செப்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஓரளவுக்காச்சும் ஃப்ளார் பண்ணுற ஃபீமேல் வந்து பயப்படாமல் இருந்துச்சுன்னா ஓகே பிரச்சனை கிடையாது. ஸோ இதுதான் கான்செப்ட். இப்போ ஃபீமேல் வந்து மேலே பார்த்து ரொம்ப பயந்துச்சுன்னா ஒரு ஓரத்தில் போய் ஒட்டிக்கும். கண்டிப்பாக அங்கே மீட்டிங் நடக்கவே நடக்காது. இப்போ இதை கொஞ்ச நேரம் கழிச்சு ரிலீஸ் பண்ணுவோம். சைட் பை சைடில் நம்ம அந்த மேல் ஃபீமேலே ரிலீஸ் பண்ணிடுவோம். இந்த க்ரௌண்ட் டேயில் வந்து ஃபீமேல் ஆல்ரெடி நம்ம ப்ரீட் பண்ணியிருக்கோம், நிறைய எக்ஸ் வச்சிருந்தது. பட் ஆனால் அந்த மேல் என்ன பண்ணிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த க்ரௌண்ட் டேல் மேல் வந்து அந்த எக்ஸ்லாம் தின்னு வேஸ்ட்டாக போயிடுச்சு. இந்த டைமும் வந்து 40 டேஸ்க்கு அப்புறம் நல்ல ஒரு பல்காக இருக்குது. ஸோ இந்த டைம் எவ்வளோ எக் வைக்குதுன்றதை பார்க்குறதுல நானும் ஆர்வமாக தான் இருக்கேன். இப்போ நம்ம ரிலீஸ் பண்ணியாச்சு. இப்போ என்ன நடக்க போகுதுன்னு பார்ப்போம். இப்போ இந்த மேலும் ஃபீமேலும் வந்து கண்டிப்பாக வந்து அக்செப்ட் ஆகிடுச்சுன்னா நல்ல விஷயம் தான். இப்போது இன்னொரு கான்செப்ட் சொல்கிறேன் கேளுங்க. இப்போ இதை ரிலீஸ் பண்ணி எக்கு வச்சுட்டு அப்புறம் தான் பெரிய ஒரு சினரியாவே இருக்குது. ஏன்னா மேல் ஃபெர்டைல் பண்ணணும். ஃபெர்டைல் பண்ணிவிட்டு அந்த எக் எல்லாமே வந்து மேல் சாப்பிடாமல் இருக்கணும். நிறைய பேர் கொஸ்டின் கேட்குறது என்னென்னா, ப்ரோ எக்லாம் வந்துருச்சு பட் ஆனால் என் மேல் வந்து எக்கை சாப்பிட்ருது ப்ரோ, நான் அதனால் மேலே வந்து செப்பரேட் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு. கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ணவே கூடாது. மேல் வந்து 3 நாளைக்கு அந்த டேங்கில் தான் இருக்கணும். அந்த டேங்கில் இருக்கும் போது அந்த மேல் வந்து ஃபஸ்ட் டேயில் ஃபெர்டைல் பண்ணி செகண்ட் தேர்ட் அந்த டேயில் பார்த்தீங்கன்னா அந்த குட்டிங்களை ஆக்சிஜனுக்காக மேலே கொண்டு போயிட்டு வெஸ்ட் வரும். ஸோ இதை ப்ராசஸாக அது பண்ணாதான் கண்டிப்பாக குட்டிங்களை காப்பாற்ற முடியும். குட்டிங்கெல்லாம் கீழே போயிடுச்சுன்னா சில குட்டிங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக மேலே வரும், சிலது வந்து ஃப்ரீசிம் ஸ்டேஜ் வர வரைக்கும் பேரண்ட் அதாவது டேடி தான் என்ன பண்ணுவார்னா கீழேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு மேலே ஆக்சிஜனுக்காக வச்சுட்டு வருவார் ஒரு குட்டிங்களை. ஸோ இந்த ப்ராசஸை மேல் பண்ணாமல் நீங்கள் மேலே பிரிச்சிட்டிங்கன்னா அந்த குட்டிங்கெல்லாம் கீழே இருந்து ஆக்சிஜன் எல்லாமே செத்து போயிடும். ஸோ இதுக்கு நீங்கள் வந்து அந்த மேல் சாப்பிட்டாலும் சரி காட் பண்ணாலும் சரி நீங்கள் அதை அப்படியே விடுறது தான் பெட்டர். கண்டிப்பாக நீங்கள் அதை பிரிச்சிட்டிங்கன்னா இந்த இவ்வளோ பெரிய ப்ராசஸ் அங்கே நடக்காது. ஸோ வந்து குட்டிங்களை தின்னிடுச்சுனாலும் ஒன்றும் பண்ண முடியாது, எக்ஸை தின்னிடுச்சுனாலும் மேல் ஒன்றும் பண்ண முடியாது. இது எல்லாமே அந்த டேடி கிட்ட தான் இருக்குது. ஸோ நம்மக்கிட்ட எதுவுமே கிடையாது. இப்போ பாருங்கள் இந்த கான்செப்டில் பார்த்தீங்கன்னா அகைன் வந்து துரத்திட்டு தான் இருக்குது. பட் ஆனால் இது பெரிய அளவில் டேமேஜ் ஆகாது, ஏன்னா இது கொஞ்சம் பெரிய சைஸ்ன்றதுனால ஈஸியாக எஸ்கேப் ஆகிட்டுருக்கு. இப்பயும் அக்ரேஷன் கம்மியாகலை. இந்த மாதிரி டைமில் தான் வீரனுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வெப்பன் யூஸ் பண்ணுவாங்க, அதாவது ஆல்மண்ட் லீஃப். இந்த ஆல்மண்ட் லீஃப் வந்து நான் வாட்டர் கலர் சேஞ்சுக்காகவும் சரி அந்த பிஹெச் லெவலுக்காகவும் சரி போடலை, இந்த ஃபீமேல் பீட்டாக்கு ஹிடன் ஸ்பாட் க்ரியேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி அடியில் போயிடும் கொஞ்ச நேரத்தில் இந்த ஃபீமேல் பீட்டா. நைட்டெல்லாம் இது கூட சண்டை போட்டுட்டு இருந்தால் ஸ்ட்ரெஸ் ஆகிடும். ஸோ இது ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஹிடன் ஸ்பாட் மாதிரி ஒன்று க்ரியேட் ஆகிக்கும் இந்த ஆல்மண்ட் லீஃப். ஸோ அதனால் இது அப்படியே இந்த டேங்கில் விட்டுடுவோம். கண்டிப்பாக ஒன் டேக்கு வந்து நீங்கள் அப்படியே விட்டுருங்க. ஸோ இது அந்த அளவுக்கு டேமேஜ் எடுக்கலை, ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப கடிக்கிற அளவுக்கு போச்சு அந்த ஃபீமேலை.
இந்த ஃபீமேலை வந்து ஜஸ்ட் சேசிங்கில் தான் இருக்குது, பெருசாக பைட் ஆகலை. இவ்வளோ நெஸ்ட்டு கட்டியிருக்கு, கண்டிப்பாக இது வந்து ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த நைட்டு நம்ம அப்படியே விட்டுடுவோம். நம்ம வந்து பீட்டா பீடிங் டே ஃபோரில் வந்து எவ்வளோ எக்ஸ் வைக்குது, எந்தெந்த பீட்டா எப்படி ஆக்டிவாக இருக்கா இல்லையான்றதை நம்ம டே ஃபோரில் தான் செக் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ இதோட எண்ட் ஆகிடுச்சு. கண்டிப்பாக உங்களை டே ஃபோர் வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். அந்த வீடியோவில் எந்தெந்த பீட்டா எக் வச்சிருக்கு, எந்தெந்த பீட்டா எக் வைக்கல, இதில் வந்து ஃபீமேல் வந்து மேலே வந்து என்ன டேமேஜ் பண்ணியிருக்கு, மேல் வந்து ஃபீமேல் என்ன டேமேஜ் பண்ணியிருக்குன்றதையும் நம்ம பீட்டா பீடிங் டே ஃபோரில் தான் பார்க்க போகிறோம். இந்த ஃபீமேல் வந்து ஓரளவுக்கு டேமேஜ் எடுத்திருக்கு, டெய்ல் கிட்ட பைட் வாங்கியிருக்கு, பட் ஆனால் ஓரளவுக்கு ரெஸ்டிங் ஸ்டேஜில் தான் இருக்குது. அந்த ஃபீமேலை வந்து ரெஸ்டிங்கே உள்ளங்க பார்த்தீங்களா, திருப்பி ஃப்ளார் பண்ணி தொத்தி விட்டுச்சு அந்த மேலே. ஸோ இந்த மாதிரி வந்து ஓரளவுக்கு ஈக்குவலண்டான சைஸ் போட்டிங்கன்னா கொஞ்ச நேரம் சேசிங் ஆகும், அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அப்படியே மேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த இதில் வந்து ரொம்ப மேல் டாமினேட் பண்ணிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபீமேல் ஓரளவுக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கிற மோடில் இருக்குது, ரொம்பவே சேசிங் இருந்துச்சுன்னா ஃபீமேல் வந்து டயர்டாயிடும். அந்த மாதிரி டைம்லலாம் நீங்கள் பிரிச்சுடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பீட்டா பீடிங் டே ஃபோர் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.